அனைவருக்கும் வணக்கம். நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, ஆக்டிவ் இம்யூனிட்டி, அதாவது செயலாக்க நோய் தடைக்காப்பு. இந்த இம்யூன் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, நோய் தடைக்காப்பு அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு, அது நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை ரைட்டா. அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, ரெண்டு விதமாக வேலை செய்யுது. ஒன்று வந்து ஆக்டிவ் இம்யூனிட்டி, செயலாக்க நோய் எதிர்ப்பு சக்தி. இன்னொன்று வந்து பேசிவ் இம்யூனிட்டி, மந்தமான நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு சொல்லிட்டு. அதில் முதல் டைப்பை பற்றி தான் இங்கே நாம் பேச போகிறோம். முதல்ல நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புல எப்படிங்க வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியிலிருந்து ஏதாவது ஒரு பாக்டீரியா வந்துச்சு அப்படின்னா, அந்த பாக்டீரியாவுக்கு அகேன்ஸ்டாக நம்மளுடைய உடம்பு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பொருளுக்கு பேர் நோய் எதிர்ப்பு பொருள் அல்லது ஆன்டிபாடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆன்டிபாடிஸை வந்து எப்படி நம்ம உடம்பு ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னாக்க, முதல் தடவை ஒரு பாக்டீரியா நம்ம உடம்புக்குள்ளே வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்படி பாக்டீரியா வரும்பொழுது அந்த டிசீஸ் வந்துடும் நமக்கு. இப்போ ஒரு சிக்கன் பாக்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இட் இஸ் அ வைரல் டிசீஸ். அந்த சிக்கன் பாக்ஸ் வைரஸ் வந்துச்சு அப்படின்னாக்க, நம்மளுடைய உடம்பு ஃபஸ்ட்டு அந்த சிக்கன் பாக்ஸை எதிர்த்து, அந்த வைரஸை எதிர்த்து, அது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆன்டிஜன் அதை எதிர்த்து ஆன்டிபாடிஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் ரைட்டா. அப்படி ப்ரொடியூஸ் பண்ணி அது கூட கஷ்டப்பட்டு சண்டை போட்டு அந்த சிக்கன் பாக்ஸை வென்று விட்டிருக்கும், சரியா, வெற்றி பெற்றிருக்கும் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி கடைசியாக ரைட்டா. இப்போ ரெண்டாவது தடவை அதே சிக்கன் பாக்ஸ் வைரஸ் வரும்பொழுது, முதல் தடவை எப்படியெல்லாம் வந்து சண்டை போட்டு என்னென்ன ஆன்டிபாடிஸ் எல்லாம் பயன்படுத்தி அந்த ஆன்டிஜனை, சிக்கன் பாக்ஸ் என்னுடைய அந்த ஆன்டிஜனை வந்து சாகடிச்சிச்சோ அல்லது சிக்கன் பாக்ஸை வெளியில் அனுப்பிச்சோ, அதே ஆன்டிபாடிஸை ஞாபகம் வச்சு ப்ரொடியூஸ் பண்ணி காலி பண்ணிடும் சிக்கன் பாக்ஸ் அப்படிங்கிற வைரஸை. இந்த விஷயம்தான் ஆக்டிவ் இம்யூனிட்டி. ஆக்டிவ் இம்யூனிட்டினா என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுதான் டெஃபினிஷன், இம்யூனாலஜிக்கல் ரெசிஸ்டன்ஸ் பை ஆல்ரெடி ப்ரொடியூஸ்டு ஆன்டிபாடிஸ். ஏற்கனவே நம்ம உடம்பில் ஆன்டிபாடிஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகியிருக்கும் அந்த வைரஸ்க்கு அகேன்ஸ்டாக அல்லது ஏதாவது ஒரு பேத்தோஜனுக்கு அகேன்ஸ்டாக. அந்த ஆன்டிபாடிஸை வச்சுக்கிட்டு, அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு, என்னென்ன ஆன்டிபாடிஸ் எல்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ஞாபகம் வச்சு கரெக்டாக அடுத்த தடவை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறோம், சரியா. ஸோ இதை வந்து நாம் இம்யூனைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்காக நாம் பயன்படுத்துகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு பாக்ஸிங் காம்படிஷனுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஆல் ஓவர் த வேர்ல்டு வைடாக நடக்கக்கூடிய ஒரு காம்படிஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த காம்படிஷனில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படி நீங்கள் பண்ண போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ட்ரைனிங் எடுத்துப்பீங்க. எப்படியெல்லாம் ட்ரைனிங் எடுத்துப்பீங்க, உங்களுக்கு இருக்கக்கூடிய ட்ரைனிங் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் வின் பண்ணுவீங்க அப்படின்னா, இப்போ உங்களை எதிர்த்து ஒரு 10 நாட்டுக்காரங்க வந்து சண்டைக்கு வராங்க அப்படின்னு வச்சுக்கலாம். 10 காம்படிட்டர்ஸ் இருக்காங்க, அந்த 10 காம்படிட்டர்ஸையும் நீங்கள் வின் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு 2 அல்லது 3 வந்து உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம் ப்ராக்டிஸ்க்கு. அப்படி இருக்கும்போது உங்களுடைய 10 எதிரிகளையும் வந்து எப்படி வீழ்த்தணும் அப்படின்னு நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க, அந்த 10 எதிரிகள் கூடையும் நீங்கள் வந்து சண்டை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணினீங்க அப்படின்னாக்கா, கண்டிப்பாக வின் பண்ணிடுவீங்க கரெக்டாக. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 10 பேரையும் ஒவ்வொருத்தராக வர வச்சு நீங்கள் சண்டை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க. ஆனால் அந்த மாதிரி நடக்காது. அப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா, ஒவ்வொரு நாட்டுக்காரங்களும் எப்படி சண்டை போடுறாங்க, ஒவ்வொரு எதிரியும் எப்படி டிஃபென்ஸ் பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க, அவங்களுக்கு எதிராக நீங்கள் எப்படி சண்டை போட்டீங்க இப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையுமே நீங்கள் ஞாபகம் வச்சுருந்தீங்க அப்படின்னா, காம்படிஷன் அன்றைக்கி அந்த 10 பேரும் திரும்ப வருவாங்க. திரும்ப வரும்பொழுது ரெண்டாவது தடவை சண்டை போடுறது ஈஸி தானே அவங்களுக்கு. அதே மாதிரியான ஒரு விஷயந்தான் இங்கே நாம் பண்ணுறோம் இம்யூனைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில். இப்போ ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தைக்கு தெரியுமா இந்த உலகத்தில் என்னென்ன வியாதியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு? தெரியாது. அப்போ நாம் என்ன பண்ணுறோம், இந்தந்த பாக்டீரியாலாம் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்டீரியா, அந்த வைரஸ், அந்த டிசீஸ், எனி கைண்ட் ஆஃப் டிசீஸ், அதுக்குண்டான காசிங் ஆர்கானிசத்தினுடைய இன்ஆக்டிவ் ஃபார்ம் அதை வந்து நாம் அனுப்புவோம். இன்ஆக்டிவ் ஃபார்ம் அப்படின்றது என்ன அர்த்தம், அந்த இடத்துல செயல்படாத நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பாக்டீரியாவோ அல்லது வைரஸோ ஏதோ ஒன்று நாம் வந்து அந்த குழந்தைக்கு கொடுக்குறோம். அதுக்கு பேர் தான் வேக்சின், சரியா. வேக்சின் அப்படின்னா அதுதான், தடுப்பூசினா என்னது, அதுதான் இன்ஆக்டிவ் ஃபார்ம் ஆஃப் த பேத்தோஜன். அதை வந்து நாம் கொடுக்குற பட்சத்தில் அந்த குழந்தையினுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அந்த இன்ஆக்டிவ் ஃபார்முக்கு எகென்ஸ்டாக சண்டை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிடும், சரிங்களா. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நீங்கள் வந்து ஒரு குஸ்தி கற்றுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல வந்து பாக்ஸிங்க்கு ஃபஸ்ட்டு பெரிய மண் மூட்டை வச்சு இது குடுக்குன்னு குத்தி குத்தி கைக்கு ப்ராக்டிஸ் கொடுப்பீங்க ரைட்டா. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, எதிர்க்க இருக்கக்கூடிய ஆள்கிட்ட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க, சரியா. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாக்டீரியா கூடையும் சண்டை போட்டு பழகிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கறதுக்கு பேர் தான் தடுப்பூசி.
ரைட்டா. இன்ஆக்டிவ் ஃபார்ம் எங்கேருந்துங்க கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஆளுக்கு வந்து சிக்கன் பாக்ஸ் வருது அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த சிக்கன் பாக்ஸ் வரும்பொழுது 100% வைரஸ் உள்ளே போகிறதாக வச்சுக்கலாம். 100 வைரஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி, அது உள்ளே போகிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து லாஜிக் இல்லாமல் ஒரு நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் 100 போகுதுன்னு வச்சுக்கலாம், சரியா? 100 வைரஸ் போகுது அப்படின்னா, அந்த 100 வைரஸில் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட வைரஸ் 20-25% வந்து பார்த்திங்கன்னா இன்ஆக்டிவ் ஃபார்மில் இருக்கும், சரிங்களா? மீதி தான் வந்து அவருக்கு சிக்கன் பாக்ஸை உருவாக்கும். அந்த 25% ஆஃப் த இன்ஆக்டிவ் ஃபார்ம் இருக்கு இல்லையா, அதை கலெக்ட் பண்ணி அதை தான் வந்து நாம் தடுப்பூசியாக அடுத்து வரக்கூடிய குழந்தைக்கு கொடுத்தோம் அப்படின்னாக்க, அந்த வைரஸ்க்கு எதிராக இது சண்டை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிடும் அந்த குழந்தைகளுடைய இம்யூன் சிஸ்டம். இது சிக்கன் பாக்ஸ்க்கு மட்டுமல்ல, எந்த ஒரு வைரஸ் டிசீஸாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பாக்டீரியல் டிசீஸாக இருந்தாலும் சரி, நாம் இன்ஆக்டிவ் ஃபார்மை கலெக்ட் பண்ணி அதை வந்து கொடுக்குற பட்சத்தில் அந்த குழந்தையினுடைய ஆக்டிவ் இம்யூனிட்டி, நம்மளுக்குமே வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது நம்மளுக்கு 10-12 மாதத்துக்குள்ளே ஏகப்பட்ட இம்யூனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து அப்படியே பஞ்சர் பண்ணி வச்சுருப்பாங்க, ரைட்டா? அதில் பூஸ்டர் பேக் வேறு நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து நமக்கு நிறைய இந்த உலகத்தில் என்னென்ன டிசீஸ் எல்லாம் வந்து நமக்கு வரப்போகுதோ அத்தனை டிசீஸ்க்கு உண்டான இன்ஆக்டிவ் ஃபார்ம்ஸை நமக்கு வந்து சின்ன பிள்ளையிலே இன்ட்ரொடியூஸ் பண்ணிடுவாங்க. நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் என்ன பண்ணும், அதுக்கு அகேன்ஸ்டாக சண்டை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி என்னென்ன ஆன்டிபாடிஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த நம்மளுடைய லைஃப் லாங்காக ஞாபகம் வச்சுக்கும். அதை தான் அடுத்த ஸ்லைடில் நான் சொல்லியிருக்கேன், டெவலப்மெண்ட் ஆஃப் மெமரி செல்ஸ், சரிங்களா? நினைவாற்றல் செல்கள் அப்படிங்கிறது நமக்குள்ள இருக்கும், அதுக்கு பேர் டி மெமரி செல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த டி மெமரி செல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் லாங்காக எந்தெந்த டிசீஸ்க்கு எகென்ஸ்டாக என்னென்ன ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணணுங்கிற விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கிடும், ரைட்டா? அப்போ அதை ஃபங்க்ஷன் பண்ண விட்டுட்டு நாம் பேசாமல் இருந்துக்கலாம், சரிங்களா? இதுதான் வந்து ஆக்டிவ் இம்யூனிட்டியினுடைய கோர், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆக்டிவ் இம்யூனிட்டி எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நாம் சொன்ன விஷயந்தான், இன்ஃபெக்ஷன் மூலமாக வரலாம் அல்லது இம்யூனைசேஷன் மூலமாக வரலாம். ஏதாவது ஒரு டிசீஸ் முதல்லையே ஒருத்தனுக்கு வந்துடுச்சு அப்படின்னாக்கா, அவனுக்கு அதே டிசீஸுக்கு உண்டான ஒரு ஆக்டிவ் இம்யூனிட்டி அவன் உடம்பில் லைஃப் லாங்காக இருந்துக்கிட்டே இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் நாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நமக்கு கொடுக்கப்பட்ட தடுப்பூசி இருக்கு இல்லையா, அந்த தடுப்பூசியில் என்ன இருக்கும் அப்படிங்கிறத நான் சொன்னேன். அப்போது அதுக்கு எகென்ஸ்டாகவும் நமக்கு இம்யூன் சிஸ்டம் லைஃப் லாங்காக இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து ஆக்டிவ் இம்யூனிட்டி. மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு இம்யூனாலஜி தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பலருக்கு சேவை செஞ்ச நீயும் ஒரு ஹீரோடா, ஒரு கைப்பிடி சோறானாலும் ஷேர் செஞ்சு பாருடா.